தீட்சிதர்கள் மேல பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு. ஆனால் அது எல்லாமே தமிழ்நாடு டிஜிபி அவர்கள் மறுத்து பேசுறாரு. ஆனாலும் இறைவிரல் பரிசோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு ரொம்ப தீர்க்கமாக தீட்சிதர்கள் தரப்புலையும் சரி, தீட்சிதர்கள் தரப்புல இருந்து வழக்கறிஞர்களும் சரி வாதத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? தீட்சிதர்களுக்கு இப்ப இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது, ஆளுநரை ஒரு ஆயுதமாக்குவது என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். ரெண்டு, இரு விரல் பரிசோதனை என்பது உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு. அதை யாராவது பண்ணியிருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், சந்தேகமே இல்லை. ஆனால் இதை எப்படி இப்போ கூட நான் என்ன பார்க்குறேன், இதை எதுக்காக இங்கே வைக்கிறாங்க? இப்போ இவர் ஏற்கனவே வந்து கடிதம் எழுதியிருக்கலாம், போயிருக்கலாம், கடிதத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க. பதில் சொன்ன பிறகு இவருக்கு உண்மையிலேயே அதில் வந்து சந்தேகம் இருந்திருந்தால் சம்மந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். இப்போவும் கூட எனக்கு என்னென்னா, சரி அங்கே ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அது வந்து இவர் வேறு சில கேள்விகளையும் எழுப்புறாரு, அதனால தான் இவர் மேலே சந்தேகம் வருது. அந்த கோயில் வந்து அறநிலையத்துறையின் கீழே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அறநிலையத்துறையின் கீழே இல்லைன்னா யார் வேணாலும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா? நீங்கள் இதை பார்க்குறது யார்? பொய் வழக்குகள் தான் பதிவு செய்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அப்போ பொய் வழக்கு பதிவு செஞ்சாங்கங்கிறதோடு நிறுத்துங்க. அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? கன்னித்தன்மையை பரிசோதிப்பதற்கு இப்படி இந்த முறையே வந்து காட்டுமிராணித்தனமானது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது மீறப்பட்டிருக்கான்னு பார்க்கறது ஒரு அம்சம். ஆனால் அடிப்படையான அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னது, குழந்தை திருமணம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பது. அதுக்கு அவர் எங்கேயாவது பதில் சொல்கிறாரா? இல்லைன்னு சொல்கிறாரா அவர்? இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர் வந்து சொல்லட்டுமே, ஒரு அவரே கேட்கட்டும், ஒரு நீதித்துறை விசாரணை, ஒரு நீதிபதி மூலமாக இதை விசாரணை நடத்தலான்னு கேட்கலாம் தானே அவர். இல்லைன்னா இந்த பொண்ணை குழந்தை திருமணம், இப்போ அதெல்லாம் தான் ரெக்கார்டில் தானே இருக்குது, யார் யார் மேலே வழக்கு பதிவு செய்தாங்க, எந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி. என்றைக்கு அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்க தானே செய்யும். ஸோ இவங்கெல்லாம் மேஜர், இவங்கக்கிட்ட இப்படி நடத்தினது தப்புன்னு சொல்லலாம். உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு பரிசோதனை, அது ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சீரியஸ் சார்ஜ் மாதிரி வைக்கிறார் இல்லையா இந்த தமிழக அரசின் மீது. அப்போ இது நடந்திருக்கும் அப்படின்ற நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது, ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இந்த அது என்னது, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டானா, அது மாதிரி கவர்னர் பொய் சொல்ல மாட்டார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தான் நான் முதலே எடுத்தோன்னு என்ன சொல்றேன், பொய் சொல்றத இவர் வழக்கமாக வைத்திருக்கிறார். சனாதனம் என்ன சொல்லுது, குழந்தை திருமணத்தை அது ஊக்குவிக்குது, அது குழந்தை திருமணம் தான் பண்ணணும்னு சொல்லுது. எனவே இந்த நடந்திருக்கிற அங்கே குழந்தை திருமணம் ஏன் நடக்குது, இது இதுக்கு என்ன பெரிய பட்டிமன்றம் எதுக்கு வைக்கணும்? ஒரு டீம் போய் நேராக போய் தீட்சிதர்கள் ஏன் ஏன் குழந்தை திருமணம் பண்ணுறாங்க? சரி, ப்ராப்ளம் என்ன, அங்கே அந்த கோயில் அதனுடைய வருமானம் முழுவதும் அவர்களால் பங்கிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. 18 வயசானால் கோயிலுக்குள்ளே போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருமணத்துக்கு போயிடுறாங்க, அந்த திருமணம் குழந்தை திருமணமாக இருக்கிறது. இதை மடைமாற்றம் செய்வதற்காக தான் அவர் என்ன சொல்கிறாரு, இருவிரல் சோதனை செய்தார்கள் என்பதை அப்படி மாற்றி விடுறார். இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்து வெறும் கோயில் நிர்வாகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் குழந்தை திருமணங்கள் நடக்குது. ஆமாம், அதில் லாபம் கேட்குறதுக்கு கோயிலை கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க தான் வச்சுருக்காங்க, இன்றைக்கி வர தீட்சிதர்கள் தான் வச்சுருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அதற்குள் பங்கு கேட்பது என்று வருகிற போது திருமணமானவர் தான் கருவறைக்குள்ள போய் நீங்க வந்து பூஜை பண்ண முடியும் அப்படின்ற ரூல் அவங்க வச்சிருக்காங்க. கருவறைக்குள் போக வேண்டும் என்றால் நீங்க திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ரூலை வச்சிருக்காங்க. எனவே அங்க வேலை கிடைக்கணும்னா இங்க கல்யாணம் பண்ணிட்டு போகணும், அப்ப வேலை எப்ப கிடைக்குதோ அப்பவே திருமணம் செய்து விடுவார்கள் என்பது. ஆளுநர் குழந்தை திருமணம் சம்பந்தமா என்ன சொல்றாரு, இருக்கட்டும்ன்றாரா? ஏன்னா அவரை நியமிச்சது ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் காரங்க நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னால இல்லை, ரூப் கன்வர் விஷயம் எப்போ வந்ததுங்க, இந்த நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் தானே. நீங்கள் வந்து ரூப் கன்வர் என்கிற இளம் பெண் அவருடைய கணவர் இறந்த பிறகு அவள் உடன்கட்டை ஏற விரும்பலை, உடனே என்ன பண்ணாங்கன்னா சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து உயிரோடு தூக்கி கொளுத்திட்டாங்க.
பெண்களுக்கு ஒரு திருமண வயசை 7 வயசாக வச்சுக்கலாமா அப்படின்னு அவர் வந்து கெஞ்சி கேட்குறார். 7 வயசு வச்சுக்கிட்டா என்ன குழந்தைக்கு திருமணம்னு. அப்போ நீங்கள் 3 மாதம் 4 மாதத்தை திருமணம் வச்சுருந்ததை கடவுளின் பெயரால் நியாயப்படுத்துகிறாங்க, சனாதனத்தின் பெயரால் நியாயப்படுத்துகிறாங்க. பெண் வந்து கணவனை இழந்துட்டா, அவ வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் அல்லது ஒரே நாளில் அல்லது திருமணம் முடிஞ்சு போகிற வழியிலேயே கணவன் இழந்து போயிட்டா கூட அவன் வந்து அவளுக்கு மறுமணம் செய்யக்கூடாது என்பது தானே சனாதனம் சொல்லி கொடுத்தது. ஐ பிலீவ் இன் சனாதனம்னு சொல்கிறாரு, அதை சொல்லுவார். சனாதனம் குழந்தை திருமணத்தை வலியுறுத்துகிறதுன்னு பழிச்சுன்னு சொல்ல மாட்டார், ஏன்னா சொன்னால் அது சட்டத்துக்கு வரும். தமிழ்நாட்டில் போதை வஸ்துக்கள் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது, கொலை குற்றங்கள் நடக்குது, இதையெல்லாம் வந்து ரவுடிசம் இருக்குது. ரவுடிசம் இல்லாத ஒரு மாநிலம் சொல்லுங்கள் நான் கேட்குறேன். இப்போ கேரளாவில் லெஃப்ட் ஃப்ரண்ட் எல்டிஎஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது, ரவுடிசம் இல்லைன்னு நீங்கள் சொல்வீங்களா? ரவுடிசத்தின் மீது நடவடிக்கை காவல்துறை எடுக்குதா இல்லையா, அதில் அரசு உண்மையிலேயே கவனம் செலுத்துதா இல்லையா என்பதுதான் முக்கியம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து இவ்வளோ விஷயத்தை பேசினார், பல்வீர் சிங் விஷயத்தை பேசினாரா, இந்த பல்லு கொடுங்கிறது சம்மந்தமாக பேசினாரா? அவர் டிபியில் இவர் ஃபோட்டோவை தான் வச்சிருப்பார், வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா இருக்கான்னா இருக்கு, குழந்தைகள் வர கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. போன 10 ஆண்டு என்பது ரொம்ப துயரம் மிக்க 10 ஆண்டு. நான் என்ன கேட்குறேன், இந்த பீரியடில் தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயாவது மறைச்சிருக்காத, இல்லை இல்லை கஞ்சா விற்பனையே இல்லைன்னு சொல்லியிருக்கா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து கேரளா ஸ்டோரி படத்தை காப்பார், அது வந்து அதை சொல்லுது இதை சொல்லுதுன்னு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு. அவன் 32,000 பேரை கொண்டு போயிட்டதா சொல்கிறான். அமெரிக்கா என்ன சொல்லுது, மொத்தமே அந்த ஊரில் இருக்கிறவங்க 30,000 பேர் தான் இருக்கு இந்த அந்த ஐஎஸ்ஐஎஸ்ல இருக்கவும் சொல்றான். நீங்க வந்து அந்த படத்தை எடுத்தவன் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுத்தேன்னா நீதிமன்றத்துல 3 பேர் தான் சொல்லிட்டாங்கல்ல. ஏன் சொன்னா உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் போட்டவன், இது வந்து கற்பனைன்னு அப்புறம் ஏன் போட்டான்? அதுக்கு முன்னால பிரதமர் வந்து தெரு தெருவா வந்து அந்த படத்தை பாருங்கன்னு அவர் என்ன வந்து மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவா பண்ணிட்டு இருந்தார்ல. நீங்க உச்ச நீதிமன்றம் கொஞ்ச நஞ்சமா சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றம் கொஞ்ச நஞ்சமா சொல்லியிருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்ன பிறகும் கூட அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அந்த நீதிபதியை வாங்கலாமான்னு பார்ப்பாங்க. சதாசிவம் மாதிரி நீதிபதியாக இருப்பாரா, ரஞ்சன் கோகோய் மாதிரி இருப்பாரா, அப்துல் நசீர் மாதிரி இருப்பாரான்னு யோசிப்பாங்களே தவிர நீதிமன்றம் சொல்லிடுச்சு நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் கேட்காத ஒரு நீதிமன்றம் நீதிபதி இருப்பாரான்னு தேடுவாங்க. அதுதான் அவர்களுடைய இயல்பான குணம், அதுதான் வாழ்நாள். நீதிமன்றத்தை காப்பாற்ற வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக தான் இருக்குது.